Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th Max பயிற்சி 1.5ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். F from R to R மற்றும் G from R to R ஆனது முறையே F of X க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸின் அடுக்கு 5. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டி எக்ஸின் அடுக்கு 4 என வரையறுக்கப்பட்டால் எஃப் கமா ஜி ஆகியவை 1:1 மற்றும் எஃப் காம்போசிட் ஜி வந்து 1:1 சார்பாகுமா என்று ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கணக்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கிடுவோம். எழுதிக்கிட்டு இப்போ எஃப் ஜி ரெண்டுமே 1:1 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 5 அப்படின்னு இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் 5 இது வந்து 1:1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸுக்கு நம்ம நிறைய மதிப்பு போட போட அது வந்து ஒய்யில் வந்து வெவ்வேறு மதிப்புகளுக்கு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து வெவ்வேறு மதிப்புகள் நமக்கு வரணும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 2 மட்டும் போடுறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கிடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 எனில் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன், 1:5 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அடுத்தால எக்ஸ் ஈக்குவல் டு -1 போடுறேன்னு வச்சுக்கிடுங்க. -1 எனில் எஃப் ஆஃப், இதில் -1 போட்டோம் அப்படின்னா -1^5. அப்போ அங்கே வந்து அடுக்கில் வந்து ஒற்றைப்படை எண்கள் இருந்தால் நமக்கு மைனஸ் வந்து மைனஸாக தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா -1 நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நமக்கு இங்கே பாருங்கள் எக்ஸில் வந்து வெவ்வேறு உறுப்புகள் போடும்போது நமக்கு ஒய்யில் வந்து என்ன செய்யுது, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து வெவ்வேறு நிழல் உருக்கள் வந்து உள்ளது. அப்போ எஃப் அப்படிங்கிறது வந்து 1:1 சொல்லிடலாம். ஓகேவா? எஃப் வந்து ஏற்கனவே நம்ம 1:1 என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய வீடியோவெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதில் நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எக்ஸுக்கு 1 -1 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த, அதாவது எதில் சொல்கிறது, நிழல் உரு வந்து வெவ்வேறாக இருக்குது. எக்ஸில் வெவ்வேறு உறுப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிழல் உருக்கள் வந்து என்ன வெவ்வேறாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த எஃப் அப்படிங்கிறது வந்து என்னது, நமக்கு 1:1 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா? அதை எழுதிடுவோமா? எழுதிட்டேன். எஃப் வந்து 1:1 சார்பு. இப்போ அடுத்த நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஜிக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல்டி என்ன இருக்குது, எக்ஸின் அடுக்கு 4. ஓகேவா? எக்ஸின் அடுக்கு 4. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு 1 போடுறோம் அப்படின்னா நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸில் ஜி எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க, 1:4 ஈக்குவல் டு 1. அதே போல் எக்ஸுக்கு வந்து மைனஸில் ஒரு வேல்யூ போடுறோம் அப்படின்னா ஜி ஆஃப் -1 ஈக்குவல் டு -1^4. அடுக்கு வந்து இரட்டைப்படை எண்களாக இருந்தால் நமக்கு வந்து இங்கே மைனஸ் வந்து எதாக மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, 1 தான் கிடைக்குது. இப்போ எக்ஸில் வந்து வெவ்வேறு உறுப்புகள் இருக்குது, ஆனால் நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது நிழல் உருக்கள் வந்து ஒரே எண்ணாக இருக்குது, 1 அப்படிங்கிற ஒரே நம்பராக இருக்குது. தேர்ஃபோர் இந்த ஜி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லிடலாம், 1:1 சார்பு அல்ல அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா? நமக்கு 1:1 சார்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸில் உள்ள, அதாவது வரை 1:1 சார்பு அல்ல. ஓகேவா? 1:1 சார்பு அல்ல. 1:1 என்ன அர்த்தம், நமக்கு வந்து மதிப்பகத்தில் வந்து வெவ்வேறு உறுப்புகளுக்கு, மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வந்து வெவ்வேறு நிழல் உருக்கள் இருக்கணும். இப்போ இங்கே வந்து +1 -1 வெவ்வேறாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து 1:1 சார்புன்னு சொல்லிட்டோம். ஆனால் ஜியில் வந்து ரெண்டுமே சேமாக 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போ ஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது, 1:1 சார்பு அல்ல. இப்போ அடுத்தலாம் என்ன கேட்டிருக்காங்க, மற்றும் எஃப் காம்போசிட் ஜியும் 1:1. அப்போ நம்ம என்ன செய்யணும், எஃப் காம்போசிட் ஜி வந்து கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காம்போசிட் எடுத்துட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு போடலாம். இப்போ இதில் வந்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது, எக்ஸின் அடுக்கு 4. ஓகேவா? அடுத்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, எக்ஸின் அடுக்கு 5. இங்கே ஏற்கனவே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது, அதை நம்ம எழுதியாச்சு. அப்போ எக்ஸின் அடுக்கு 5ங்கும் போது மேலே 5 ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 5 4 20. ஓகேவா? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸின் அடுக்கு 20. இதில் வந்து எழுதிவிடுவோம், எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸின் அடுக்கு 20. இப்போ இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோன்னு வச்சுக்கிடுங்க. அதே போல் இதுக்கும் போட்டு பார்க்கணும். 1 போட்டோன்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1:20. 1 எத்தனை நம்பரை கொண்டு அடுக்கு கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் 1 தான். அடுத்தால எக்ஸ் ஈக்குவல் டு -1 எனில்
F composite G of X க்கு பதிலாக மைனஸ் ஒன்று போடுவோம், இங்கேயும் மைனஸ் ஒன்று, அதாவது X க்கு பதிலாக மைனஸ் ஒன்று தான் ஹோல் பவர் 20. இப்போ இங்கே மைனஸ் மேலே வந்து அடுக்கு இரட்டைப்படை என்ன இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் வந்து என்னது வரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ஆன்சர் என்னது வருது, ஒன்றுன்னு வருது. இப்போ பாருங்கள், மதிப்பகத்தில் வெவ்வேறு உருக்கள் உறுப்புகள் போட்டிருக்கோம், ஆனால் நமக்கு துணை மதிப்பகத்தில் அதாவது அதனுடைய நிழல் உருக்கள் வந்து எப்படி இருக்குது, சேமாக ஒன்றுன்னு வந்திருக்கு. தேர்ஃபோர் நம்ம இதே என்ன சொல்லிடலாம், எஃப் காம்போசிட் ஜி வந்து ஒன்றுக்கு ஒன்றானது அல்ல அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். சரியா, ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. ஓகேவா, கணக்கு புரிஞ்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன், அல்லன்னு எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, அதில் வந்து நம்ம ரெண்டு வெவ்வேறு உறுப்புகளை போடும்போது நமக்கு வெவ்வேறு உறுப்புகள் நிழல் உருக்களாக கிடைக்குது, அப்போ அது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அடுத்தால ஜி ஆஃப் எக்ஸுக்கு நம்ம அதே போல் எக்ஸுக்கு வெவ்வேறு உறுப்புகள் போடும்போது இங்கே வந்து ஒரே நிழல் உருக்கள் இருக்குது, எனவே அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. எஃப் காம்போசிட் ஜியுமே நமக்கு என்ன இருக்குது, நம்ம மதிப்புகளை நம்ம போடும்போது ரெண்டுமே சேமான ஒன்று அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது. இதுவும் என்னதில்ல, எஃப் காம்போசிட் ஜி வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்லன்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.